பொதுவா பல மருத்துவர்கள் வந்து நோயாளிகளுக்கு இளநீரை வந்து மருந்தா பரிந்துரை பண்ணுவாங்க. இன்னொன்னு, நம்மளுடைய உடம்புல வெப்பம் அதிகரித்திருந்தா உடனே நம்ம போய் ஒரு கடையில் இளநீர் தான் வாங்கி குடிப்போம். காரணம் வந்து இந்த இளநீர்ல அவ்வளவு நீர் சத்து இருக்கு அப்படின்னு சொல்லி, மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். சரி, ஓகே, இந்த இளநீரை வைத்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் சொல்லணும், அவங்க சாதிகளை எப்படி அடையாளப்படுத்தினாங்க, எப்படி வந்து சாதிக்காக இந்த இளநீரை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா சாதிக்கும் இளநீக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு உங்களுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, தம்பி நீங்களாம் என்ன ஆளுங்கப்பா, நீங்கள் யார், உங்களுடைய ஜாதி என்ன அப்படின்னு மறைமுகமாக கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்டாவே அது மறைமுகம்தான், சரிங்களா? அதற்கும் முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாராவது நீங்கள் உங்களோட சொந்த ஊருக்கு யாரோ உங்களுடைய நண்பரையோ இல்லை நீங்கள் வேலை பார்த்தவரோடையோ கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் என்ன ஆளுங்கன்னு கேட்க முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, குடிக்க ஏதாவது கொடுத்து தானே ஆகணும், அப்போது வாங்கப்பா உட்காருங்க, காஃபியா டீயா அப்படின்னு ஆப்ஷன்லாம் கேட்கவே மாட்டாங்க. உடனே இந்த இளநியை வந்து கையில் கொடுத்து குடிக்க சொல்லுவாங்க. சரி, நன்மைக்கு தானேப்பா, காஃபி பால்லாம் கசாயம் இது ஏதோ சரக்குலாம் சேர்க்குறாங்க, மிக்ஸ் பண்ணுறாங்க, இளநி தானே கொடுக்குறாங்க, நல்ல விஷயம் தானே, இதில் என்னடா இருக்குது சாதி அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, காஃபியோ டீயோ பாலோ இது எதுவாக இருந்தாலுமே அவங்களுடைய பாத்திரத்தில் கொண்டு வந்து கொடுக்கணும். நீங்கள் அதாவது வாங்குறது வந்து தாழ்ந்த சாதியாக இருக்கலாம், உயர்ந்த சாதியாக இருக்கலாம், யார் வேணால் இருந்துட்டு போ, ஆனால் என்னுடைய கிளாஸ் டம்ளரில் அவனுடைய எச்சி படக்கூடாது, நீ எப்பேற்பட்ட சாதிக்காரன்னு எனக்கு தெரியாது, இளநி கொடுத்தனா அந்த இளநியை நீ குடிச்சிட்டு நான் உடனே தூக்கி போட்டுருவேன் அப்படின்ற பட்சத்தில் தான் இளநியை வந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்ம முன்னோர்கள் பண்ண மிகப்பெரிய சாதிக்கான அடையாளம் அப்படிங்கிற தகவல் தான். இந்த தகவலை ஏன்னா இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இப்போவும் சில கிராமங்களில் இந்த நடைமுறையெல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சாதியை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எங்கேயாவது கிராமத்துக்கு போகிறீங்க, என் ஃப்ரெண்டோட ஊர் கிராமப்பா, அவன் என்னை கூட்டிகிட்டு போகிறான், செம்ம விஷுவல் இருக்கும் அங்கே, அப்படியே க்ரீனியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி போகிறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட யாராவது இளநி கொடுத்தாங்க அப்படின்னா வேணான்னு சொல்லிவிடுங்க, சரிங்களா? சரி, ஓகே, மேலும் இதே போல் பல வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.